ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லிட்டில் பைட். சாமை அரிசியில் சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாதியாக உடைச்ச சிறுபயிறு அரை கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா வறுத்துக்கோங்க மணம் வர வரைக்கும். 1 கிளாஸ் சாமை அரிசியை நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக்கரில் ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. கிளாஸ் மண்டவளத்தை 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த மண்டவள தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இனிப்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு, முந்திரி பழத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, முந்திரி பழத்தை இந்த பாயசத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. சாமை அரிசியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஃபாஸ்ட்டு 1 கைப்பிடி தேங்காய் திருவலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஹெல்த்தியான சாமை அரிசி பாயாசம் ரெடி ஆயிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்பைசி ஃபுட் லிட்டில் பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.